என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அனுபவங்கள் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பேர் விரும்பி யூடியூப்பில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் ஃப்ரைடே. யார் இந்த ஐசிஐசி? தேனியில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்கும் திட்டத்தால் அம்மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என முதல்வர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியை வீழ்த்த முடியும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். 5 மாநில தேர்தலை அனைத்து எதிர்க்கட்சிகளும் படிப்பினையாக கருதி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து வருகிற 2024 மக்களவைத் தேர்தலிலும் பாஜகவை தோற்கடிக்க ஓரணியில் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அழகிரி தெரிவித்தார். காங்கிரசின் கட்டமைப்பு பாஜகவுக்கு இணையாக இல்லாததால் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். சசிதரூர் கூறியது போல் காங்கிரஸ் கட்சியை சீரமைத்து வலுவான அரசியல் இயக்கமாக உருவெடுப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மகப்பேற்றின் போது தாய்மார்கள் இறப்பு அதிகரித்துள்ளதால் விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். யூடியூப் வழிகாட்டுதலில் மகப்பேறு பார்க்கும் அறிவீனம் அதிகரித்து வருவதை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களவையில் ஜம்மு காஷ்மீர் பட்ஜெட்டை நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டுடன் ஜம்மு காஷ்மீருக்கான துணை மானிய கோரிக்கைகள், மானிய கோரிக்கைகள் மற்றும் கூடுதல் மானிய கோரிக்கைகளையும் நிதி மந்திரி தாக்கல் செய்தார். பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள பகவந்த் மான் இன்று மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவில் 12 முதல் 14 வயது வரையிலான சிறார்களுக்கு நாளை மறுநாள் முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். பெட்ரோல் விலை குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை மந்திரி ஹர்தீப் சிங் பூரி மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பெட்ரோல் விலையை உயர்த்திய போதும் இந்தியா உயர்த்தவில்லை என தெரிவித்தார். போரில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் ராணுவ வீரர்களை அதிபர் ஜெலன்ஸ்கி நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். அப்போது வீரர்கள் நாட்டிற்கு செய்த சேவைகளை பாராட்டி பதக்கங்களை வழங்கினார். நீங்கள் விரைவாக குணமடைவீர்கள் என்று நம்பிக்கை அளித்த அதிபர் ஜெலன்ஸ்கி காயமடைந்த வீரர்களுடன் செல்ஃபி எடுத்து உற்சாகப்படுத்தினார். நேட்டோ நாடுகள் உக்ரைன் வான் எல்லையை மூடாவிட்டால் நேட்டோ குடிமக்களின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் நிலை ஏற்படும் என உக்ரைன் அதிபர் எச்சரித்துள்ளார். போலந்து எல்லையையொட்டி வான் தாக்குதலை ரஷ்யா நடத்திவிட்டது. இதனால் நேட்டோவில் உள்ள உறுப்பு நாடுகள் மீது எந்த நேரத்திலும் ரஷ்யா தாக்குதலில் ஈடுபடலாம். எனவே நேட்டோ இனியாவது கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றார் ஜெலன்ஸ்கி. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பேட்ஸ்மேன் ஸ்ரேயாஸ் ஐயர் பிப்ரவரி மாதத்திற்கான ICC-யின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பெண்கள் பிரிவில் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் அமெலியா கெர் சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.